வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையால் சிவகங்கையில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் மாவட்டத்தில் உள்ள பல கண்மாய்கள் மற்றும் ஏரிகள் நீரின் மட்டம் உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் ஒன்றிய பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக காஞ்சிப்பட்டு ஊராட்சி ஒரு போக்கு கண்மாயில் உடைப்பு ஏற்பட்டு கண்மாய் தண்ணீர் ஊருக்குள் சென்று வீணானது. இந்நிலையில் காதி கிராம தொழில்துறை அமைச்சர் நேரில் சென்று பார்வையிட்டு கண்மாய் உடைப்பு உடனடியாக சரி செய்து தருமாறு அதிகாரியிடம் தெரிவித்தார்.